ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சோயா கபாப் எப்படி பண்ணதான்னு சொல்ல போகிறோம் அது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக நம்ம சீக்கிரமாக பண்ணிடலாம் ஸோ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம கார்லிக்கு கொத்தமல்லி புதினா ஒரே ஒரு சில்லி அதுக்கப்புறம் ஜிஞ்சர் இது எல்லாமே வந்து மசாலா ஸோ இது எல்லாமே நம்ம மிக்சி ஜாரில் ஆட் செஞ்சு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ கொஞ்சமாக வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சமாக வாட்டர் ஆட் செஞ்சு நல்லா கிரைண்ட் செஞ்சுருங்க ஸோ நல்லா கிரைண்ட் செஞ்சதுக்கப்புறம் அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நாங்கள் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம அரைக்க போகிறோம் ஸோ அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டோம் மசாலா இது ஸோ இப்போது ஒரு கப்லேயோ ஆட் செஞ்சிடலாம் ஸோ ஆட் செஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு கப் சோயா மில் மேக்கர் சொல்லுவாங்கள்ல ஸோ அதை எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம் ஸோ அதில் ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சோன்னா நல்லா நல்லா பொடி பொடியாக ஸோ எல்லாம் எப்படி பொடி ஆகுது ஸோ அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அந்த பொடி மசாலாலாம் ஆட் செஞ்சிடலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது எது சாப்பிட்றதுக்கு என் ஃப்ரெண்டு சொன்னால் இது மாதிரி செடி சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் வந்து நான் ஒன் டைம் ட்ரை செஞ்சு பார்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நம்ம பஜ்ஜி மாவு எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாங்க மசாலா அரைச்சிட்டு அந்த சோயா பவுடரை வந்து சோயா இருக்குல்ல அது வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா க்ரைச்சியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ இப்போது செகண்ட் என்னது பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் பெப்பர் பவுடர் அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு உங்கள் கிட்டே சிக்கன் மசாலா பவுடர் இருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் கிட்டே இல்லை ஸோ அதனால் நாங்கள் ஆட் பண்ணலாம் ஸோ கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து ஒரு ஆஃப் கப் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் பவுடர் பவுடர் நீங்கள் ஆட் செஞ்சுக்கலாம் ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பில் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மசாலாவும் அந்த சோயா பவுடரும் ஆட் செஞ்சுருந்தோம்ல சோயா அது ஸோ அதையும் நம்ம இப்போது பால் மாதிரி செஞ்சுட்டு ஸோ இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சுட்டு அந்த கார்ன்ஃப்ளவரில் பேஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தோம்லாம் ஸோ அதில் வந்து டிப் செஞ்சு பேன் வச்சு ஆயில் ஊற்றுங்க ஆயில் உட்காந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ரவுண்ட் ரவுண்டாக பால் மாதிரி செஞ்சுருந்தோம்ல அது வந்து நம்ம ஆயிலில் ஆட் பண்ணலாம் ஸோ நம்ம எப்படி போண்டா பஜ்ஜி எல்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க ஆனால் ரொம்ப சிம்பிள் பஜ்ஜி மாவில் எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம் மசாலா ரெடி பண்ணிட்டீங்களா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சோயாவையும் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் செஞ்சு நல்லா க்ரன்ச்சி மாதிரி பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ஃப்ளவரையும் வந்து பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதை பால் செஞ்சு இதில் டிப் பண்ணி நம்ம ஆயில் ஆட் பண்ணணும் இதை ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ட்ரை செஞ்சு செஞ்சு ஸோ நீங்கள் ட்ரை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க தேங்க்யூ